ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். எனக்கு இந்த ஊரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிசம்பர் 19ஆம் தேதி நியூ ரெடீம் கோடு பார்த்திங்க அப்படின்னா தர போகிறாங்க. ஸோ பெட்டர் லேண்ட் ஈவெண்ட் ஒட்டி இந்த ஒரு ரெடீம் கோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வரப்போகுது. ஸோ அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காண்டி நிறையவே ஓபியான அப்டேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணிருங்க. இப்போ வாங்க கைஸ் டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே மக்களே, ரெலிம் கோடு அப்படிங்கிற அந்த ஒரு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காண்டி நிறையவே அப்டேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ சோவர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 14ஆம் தேதி மார்னிங் அப்டேட்டாக நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரிவார்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, கேரண்டீடு இன் 900 டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 900 டைமண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எல்லோ சொக்காவை நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ பார்க்க எப்படி ப்ரோ இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இந்த பண்டலை வந்த மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பார்த்து இதை வந்து ரீமாடிஃபை பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 900 டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பண்டலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இல்லை ப்ரோ, என்கிட்ட டைமண்டே இல்லாதவங்க இந்த ஒரு பண்டலை மறந்துடுங்க, ஏன்னா இவன்கிட்ட டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ டைமண்ட் இல்லை அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஒரு பண்டலை எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் 900 டைமண்டை நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டலை உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரிவார்டாக இந்த ஒரு பண்டல் இருக்க போகுது அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது கூட மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் இருக்கிற மொத்த ஐட்டஸையும் எடுத்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டிசம்பர் 14ஆம் தேதி இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்மளுடைய சர்வருக்கு எதிர்பார்க்கலாம், ஃப்ரீ சோவர் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டை சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு ஃபிஸ்ட் ஸ்கின் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரோசோன் ஃப்ளேம் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ அப்டேட்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் ஒட்டி வரப்போகிற ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் தான். என்றைக்கு வரப்போகுது ப்ரோ அப்படிங்கிறது கேட்காதீங்க, இப்போதைக்கு இது வந்து என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ இப்போதைக்கு சொல்லலாம். பட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வந்தால் ஃபேடல் வெல் ஈவெண்ட்டில் தான்டா வருவேன், இல்லை அப்படின்னா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கல்ல நின்றால ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபேடல் வெல் ஈவெண்ட் தான்டா உங்களுக்கு விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 950 டைமண்ட் கிட்ட ஆகும், ஏன்னா ஃபேடல் வெல் ஈவெண்ட் தான் போகிறதுனாலே நமக்கு டைமண்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது நமக்குமே துல்லியமாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபேடல் வெல் ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளி தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ டைமண்டும் இவ்வளோக்குள்ள தான் ஆகும் சரிங்களா. ஸோ நிறைய பேருமே கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ ஃபேடல் வெல் ஈவெண்ட்டுக்கு எவ்வளோக்குள்ள ப்ரோ டைமண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேடல் வெல் ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கு ஸோ ஒரு 950 டைமண்ட்குள்ளே ஆகும். அது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தா மட்டும்தான், ஃப்ரீ ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கல அப்படின்னா ஸோ அதுக்கு மேலேயும் டைமண்டு கொஞ்சம் செலவாகும், ஸோ ஒரு 1000 அப்படி ஆகும். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஈவெண்ட் ஒட்டி நமக்கு வரப்போதுனால ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடிய விரைவிலே அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரோசோன் ஃப்ளேம் பஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கின் கூடிய விரைவிலே நம்மளுடைய சர்வருக்கு ஃபேடரல் ஈவெண்ட்டில் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரிக்கெட் பண்டலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓசியாவுக்கு கொடுத்த இந்தியன் கிரிக்கெட் பண்டலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓசியா கொடுத்ததான் கொடுத்தாங்க, நிறைய பேருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓசி பண்டலை எடுத்து லாபியில் பார்த்திங்க அப்படின்னா கொச்ச கொச்சு கொச்சு அந்த பண்டலை போட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதே பேஸ் பண்ணி ஓசியில் நமக்கு பங்களாதேஷ் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ பங்களாதேஷ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. ஸோ அந்த கிரிக்கெட் டீம் பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா இனமாக தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ரெட் அண்ட் க்ரீன் காம்போவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கே கொஞ்சம் கலர் அடித்த மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் தான் கொடுக்க போகிறனால ஸோ எடுத்து அப்படியே பாக்கெட்டில் போட்டு லாபியில் போட்டு ஒரு கலக்கு கலக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒரு பண்டலை பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ன வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டலை அந்த பங்களாதேஷ் சர்வருக்கே இன்ட்ரோ பண்ணலையாமாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சர்வருக்கும் இன்ட்ரோ பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த சர்வருக்கே கொண்டு வரல அப்படின்னா மற்ற சர்வருக்கு எப்பவுமே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கும் கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இந்த ஒரு பங்களாதேஷ் கிரிக்கெட் பண்டல் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் ஷேரையும் தட்டி அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குவா அப்டேட்டை போட்டுருக்காங்க, 100% அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அபதர் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அபதர் அப்டேட் என்ன ப்ரோ, அபதர்னா என்ன ப்ரோ, அனதர் தான் அபதருங்கிறேன். ஸோ எனக்கே வாய் வளருதுடா. சரி அனதர் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் இங்கே பாருங்க, இன்ஃப்ளிக்ஸ் சரிங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது இன்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட கொலாபரேஷன் வச்சு எக்கச்சக்கமான ரிவார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஓசி டிஷர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரப்போகுது. ஸோ பார்க்க நெருப்பு டிஷர்ட் மாதிரி இருக்குது, நெருப்பு இந்த டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் கொடுத்தோம் அப்படின்னா எடுத்து லாபியில் போட்டு ஒரு கலக்க கலக்க வேண்டிதான். ஸோ இந்த ஒரு டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓசியில் தாங்க கொடுக்க போகிறாங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பேக் பேக் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஓசி தான் வர,
பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் போடலாம் அப்படின்னா ஒரு பேக் பேக் கொடுப்பாங்களா அதே மாதிரி தான் இந்த ஒரு பேக் பேக்குமே இந்த ஒரு பேக் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெருப்பு இருக்குங்க நெருப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராசூட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுத்தாலே இந்த மாதிரி தான் பேராசூட்டு ஒரு டி ஷர்ட் இப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு லம்பா ஒரு கன்னு லெஜெண்டரி கன்னெலாம் கொடுக்குறாங்களா ஒரு கோபுரெலாம் இவங்களுக்கு எடுத்து தூக்கி கொடுக்க வேண்டியது. அப்புறம் தருவாங்க நீ அடிக்கிற ஓசிகளுக்கு கோபுரா எம்பி பாட்டி கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேர்வெல் ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நேற்று உள்ள வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு திருப்பியுமே உங்கள் மைண்டில் திருப்பியுமே ரீயா பதிகிறதுக்காண்டி இது வந்து திரும்பியுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிசம்பர் 19ஆம் தேதியா 15ஆம் தேதியா 15ஆம் தேதி தான் நினைக்கிறேன். ஸோ ரீஎன்ட்ரி ஆக போது கோபுரா எம்பி பாட்டி. ஸோ உங்களோட சொத்தை நீங்கள் சேர்த்து வச்சு இந்த ஒரு கண்ணை எடுக்க ரெடி ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நெருப்பு டிஷர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெருப்பு டிஷர்ட்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிளாக் டிஷர்ட் மாதிரி தான் தெரியுது இதுவுமே பிளாக் டிஷர்ட் அப்படின்ட்டு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றுவோம். இது கூடிய ஒரு வேலை வரப்போதுங்க சரிங்களா. எல்லா ரிவார்டுமே ஃப்ரீ ரிவார்டு தான். ஸோ இது கொலாபரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிக்கஸ்ட் கொலாபரேஷன் கிடையாது சின்ன கொலாபரேஷன் தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஐட்டமும் நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் அதர் அப்டேட்டை பற்றி லாஸ்ட்டாக ஒரு அப்டேட்டை பார்த்து வீடியோ முடிச்சிடலாம். என்ன ஒரு அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெடம் கோட் அப்படிங்கிற ஒரு கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெடம் கோடை பற்றி தான் இப்போ நிறையவே மவுஸ் இருக்குது. ரெடம் கோட் எப்போ தாண்டா கொடுப்பாங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருமே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் ஒட்டி ஒரு ரெடம் கோட் கொடுக்க போகிறதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்குமே தெரியாமல் ஒரு சீக்கிரட்டாக ஒரு டோர்னமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தரப்பு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்பீங்க விண்டர்லேண்ட் டோர்னமெண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிவிஎஸ் கேமிங்கும் இல்லை அடங்கி இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பிவிஎஸ் கேமிங் தான். ஸோ வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டீம்ஸ்லாம் வளர்ந்து வருது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வடக்கன்ஸ் தமிழன்ஸ் அப்படின்ட்டு எல்லா டீமுமே இதில் இருக்கும் சரிங்களா. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா விண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை உள்ள கொண்டு வந்து ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிவார்டுகள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை நம்மளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெடம் கோட் இருக்குது ரெடம் கோடு. ஸோ நம்மளுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெடம் கோடு அப்படின்ற ஒரு கோடை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு லைவ் வாட்சிங் பண்ணி நம்ம நெட்டை காலி பண்ணி கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா லைவ் முடிவில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்குமே ஒரு டார்கெட் கேட்பாங்க கூடியவரையில் அதுமாரி லீக் சொல்லிடுவோம். இப்போதைக்கு அது என்ன அப்படிங்கிறத தெல தெளிவாக சொல்லலை. பட் பார்த்திங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டோட முடிவு பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 19ஆம் தேதி கிராண்ட் ஃபினாலே. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லைவ் இருக்குது அப்படிங்கிறத தெல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைவ் மூலிமா நெட்டை காலி பண்ணி நம்மளோட எம்பியை பிடுங்கி நம்மகிட்ட இருந்து காசையும் பிடுங்கி எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்து பிடுங்கி 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 கடைசியாக ஒரு ரிவார்டை பிடுங்குற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிவார்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கூடிய ஒரு வழி டிசம்பர் 19ஆம் தேதி ரெடீம் கோடு வழியாக நமக்கு தரப்படும் அப்படிங்கிறது தெல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்ன ப்ரோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஸோ ஆமாம் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இவ்வளோதாங்க அப்டேட் சரிங்களா. ஸோ இன்னும் 2-3 அப்டேட்லாம் இருக்கே அதெல்லாம் சேர்த்து சொல்லுவேன். ஆனால் இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போகுது உங்களுக்குமே பார்க்க போரிங் அடிக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ இதோட ஷார்ட்டாக முடிச்சிருந்தேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் வேறு ஆரம்பிக்கும் ஹோம்ஒர்க் வேறு நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ உடனே போய் ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள் இல்லைனா மிஸ்ட்டு அடி வாங்கி முட்டிக்கால் போடுவீங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இதே மாதிரி அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் டாடா பேசியோ. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 19ஆம் தேதி தேவையில்லாமல் நெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இந்த ஒரு ரெடீம் கோடு எடுக்கிறதுக்காண்டி லைவ் வாட்ச் பண்ணி அந்த ரெடீம் கோடை எடுத்து அதுக்கடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. போன வாட்டியே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடீம் கோடுக்கு ஒரு ரிவார்டை கொடுக்க வேண்டியது. ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்களுமே தாராள பொறுப்பு மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்த வாட்டியும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் உங்கள்ட முன்கூட்டியே சொல்லிட்டேன் டிசம்பர் 19ஆம் தேதி நம்மளுக்கு ரெடீம் கோடு வரப்போது. ஸோ நீங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரெடீம் கோடுக்காண்டி லைவ் வாட்ச் பண்ணி ரிவார்டை எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் கைஸ். டாடா பை பை. சி யூ. டேக் கேர். உங்களுடன் விடைபெறுவது அக்யூஸ் கேமர்.